Hi everyone, இன்னைக்கான வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வர்க் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த வர்க்கை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா முடிச்சோமா அப்படிங்கறது அடுத்துவங்க பார்வையில இருந்து பார்க்கணுமா இல்ல நம்மளோட பார்வையில இருந்து அதை பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சிற்பி இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப அருமையா வந்து சிலையெல்லாம் செய்வாரு. அவர்கிட்ட ஒருத்தர் வருவாரு, வந்து எனக்கு ஒரு சிலை செஞ்சு தரணும் அப்படின்னு. சரி ஓகே, நான் இதை முடிக்க போறேன், இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி அவர்கிட்ட சொல்வாரு. வந்தவரும் ஓகேன்னு உட்காருவாரு. அவர் பாக்குறப்ப அங்க ஒரு சிலை வந்து நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலை வந்து இவர் செஞ்சிட்டு இருப்பாரு. ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இவர் வந்து உடனே சிற்பி கிட்ட கேட்பாரு, என்னாச்சு, நீங்க ஏன் ஒரே மாதிரி ரெண்டு சிலையை செஞ்சிட்டு இருக்கீங்க? யாராச்சும் உங்ககிட்ட ஒரே மாதிரி ரெண்டு சிலையை வந்து செய்ய சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே சிற்பி சொல்வாரு, இல்ல இல்ல, அதோட மூக்கு மேல லைட்டா ஸ்கிராச் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. உடனே இல்ல ஓகே, ஸ்கிராச் விழுந்ததுனால என்ன இப்போ அப்படின்னு கேட்பாரு. ஸ்கிராச் விழுந்துருச்சு, அதனால அது பாழாயிருச்சு, அதனால அதே மாதிரி இன்னொரு சிலையை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதோட உயரம் சுமார் ஒரு 15 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா மூக்கு மேல இருக்க ஸ்கிராச் யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க எதுக்காக தேவையில்லாம உங்களோட உழைப்பை வீணாக்குறீங்க, இன்னொரு சிலையை வந்து இதுக்கு அதே மாதிரி செய்றீங்க, இந்த ஸ்கிராச் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன், எனக்குமே இது தெரியல அப்படின்னு சொல்வாரு. யாருக்குமே அது தெரியாதுன்றது உண்மைதான், ஆனா அது எனக்கு தெரியும் இல்லையா, என்னோட ஒர்க் பெர்ஃபெக்டா இருக்கா இல்லையான்றது மற்றவங்க சொல்லக்கூடாது, எனக்கு தெரியணும். நான் அந்த ஒர்க்கை முடிச்சேன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும், நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்ன குறை சொல்லலன்னா தான் அது பெர்ஃபெக்ட்ன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அவருக்கு அப்பதான் புரியும் இவர் எவ்வளவு சிறந்த ஒரு சிற்பின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவருக்கான சிலைய ஆர்டரும் கொடுத்துட்டு போவார். எப்பவுமே நம்ம ஒரு ஒர்க் செஞ்சிட்டு இருக்கோம்னா அதுல வந்து நமக்கு தெரியணும் நம்ம பெர்ஃபெக்டா செய்யறோமா இல்லையான்னு, அடுத்தவங்களோட பார்வையில அது பெர்ஃபெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாது. நம்ம பாக்குறப்ப நம்ம செய்யற அந்த வேலை வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு முழுமை அடைஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில பாக்கலாம். தேங்க்யூ.